பரிசுத்தமா இருக்கிறனால உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகுதா இல்ல உடன்படிக்கையில் இருக்கிறனால பரிசுத்த ஆக்டிவேட் ஆகுதா? அவ்வளவுதான் சார் மேட்ரு. நீங்க பரிசுத்தத்தை ஆக்டிவேட் பண்ண நினைக்கிறீங்க, உடன்படிக்கை கீழே நீங்க இருந்தாலே பரிசுத்த ஆக்டிவேட் ஆகும்னு அவர் சொல்றாரு. நீ என் உடன்படிக்கை கீழே இருக்கிறபடினால் நீ பரிசுத்த ஜாதியா இருப்பாய். அந்த உடன்படிக்கை எப்படி வேலை பார்க்கும்னா, தனி தெளிச்சு எப்படி வேணாலும் இருன்னு சொல்லாது. இதை பாருங்க, இதை படிக்கணும், இதை படித்தா தான் நான் சரியான வழியில் போவேன். ஆனால் நான் என்ன செய்கிறேன், இதை படிக்காமல் வேற ஒரு தவறான வழியில் போகிறேன். உடன்படிக்கை நான் ஆசீர்வதிக்குமா? ஆசீர்விக்குமா? அதை ஆசீர்விக்காதா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். தைரியம் வரமாட்டேன்ட்டு. அந்த இடத்துக்கு வாங்க, அன்லிமிட்டுக்கும் ஆசீர்வதிக்கும். அப்போ எப்படி ஆசீர்வதிக்கிறேன் அந்த உடன்படிக்கை? என்னை டக் என்னை வந்து இந்த புத்தகத்தை வாசிக்க வச்சு, நல்லா வாசிக்க வச்சிடும், வாசிக்க வச்சு அதில் இருக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ள வச்சு இப்போ சரியான பாதையில் போக அது வச்சிடும். இப்போ உடன்படிக்கை இல்லாட்டி எனக்கு இந்த சத்தமே கேட்காது, நான் தப்பான இடத்துக்கு போயிடுவேன். ஆனால் உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறனால எனக்கு கிளியராக கைடன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் என் காதுக்கு கேட்கலனா ஒருத்தன் நேரில் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக சொல்லுவேன், சார் இப்படி பண்ணுங்கள் சார், இதை செய்யுங்க சார், எல்லாம் பக்காவாக பண்ணிகிட்டு இருப்பார். எட்டு பாதைனா எட்டு பாதையில கார் என்ன பட்டியிருப்பார். ஆமாம், எந்த பாதையில் பண்ணலாம் காரில் பொறுத்து பிக்கப் பண்ணி நேராக ஏ குத்திட்டு வந்துரு. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களுடைய கேட்டு வந்து ஏ அப்படின்ற இடத்துல இருக்குன்னா இசட் வரைக்கும் காரில் பட்டியிருப்பார். நீ எங்கே போனாலும் அப்படியே காரில் பிக்கப் பண்ணி உன கும்மு தூக்கிட்டு வந்து ஏல கொண்டு வந்து பட்டிடுவேன். அப்படி போங்க சார். இதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி சுற்றி க்ளீனாக கொண்டு வந்து சேர்க்குற இடத்துல கும்மு ஐயா தட்டுங்க. ஆமே, கர்த்தர் நல்லவர். ஸோ உடன்படிக்கையில் தவறு கூட ஆசீர்வாதமாக மாறிவிடும். இப்போவும் நான் தவறு செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை, ஒரு ரூட்டு கூட வந்துக்கிட்டே இருக்கும், அவனை வந்து நீ கண்டுக்கவே வேண்டாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, நீங்கள் கடவுளோடு நடக்கிறீங்க, உங்கள் காரியங்களை செய்கிறீர்கள், பயப்பட வேண்டாம். உங்கள் தவறு கூட இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமாகும், ஏனென்றால் உடன்படிக்கை தன்னை நிறைவேற்றி காட்டும். ஸோ யுவர் மிஸ்டேக் வில் பிகம் பிளஸ்ஸிங்ஸ். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தை கூட நம்ம வாசிப்போம். யாத்திரா 19:5 உடன்படிக்கை பற்றி. நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அடுத்து, பூமியெல்லாம் இங்கேயும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், பூமியெல்லாம் என்னுடையதாய் இருந்தாலும், ஈவன் தோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் மைன், இந்த உலகமே எனக்கு சொந்தமானதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ரொம்ப சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. எத்தனை உடன்படிக்கை கீழே இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நீ உடன்படிக்கை கீழே இருக்கிறனால பூமியெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் உடன்படிக்கை கீழே இருக்கிறனால யூ ஆர் அ பெக்யூலியர் ட்ரெஷர், நீங்கள் அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் கடவுளுக்கு சொந்த சம்பத்து. அடுத்து வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. பாத்தீங்களா, இருப்பீர்கள் என்று. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே நீ எனக்கு பரிசுத்த ஜாதியாய் இருப்பாய். என் க்வெஸ்சன் என்னன்னா, பரிசுத்தமாய் இருக்கிறனால உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகுதா இல்ல உடன்படிக்கையில இருக்கிறனால பரிசுத்தம் ஆக்டிவேட் ஆகுதா? பரிசுத்தமாக இருக்கிறனால உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகுதா இல்லை உடன்படிக்கையில் இருக்கிறனால பரிசுத்த ஆக்டிவேட் ஆகுதா? அவ்வளோதான் சார் மேட்ரு. நீங்கள் பரிசுத்தத்தை ஆக்டிவேட் பண்ண நினைக்கிறீங்க, உடன்படிக்கை கீழே நீங்கள் இருந்தாலே பரிசுத்த ஆக்டிவேட் ஆகும்னு அவர் சொல்கிறாரு. நீ என் உடன்படிக்கை கீழே இருக்கிறபடினால் நீ பரிசுத்த ஜாதியாக இருப்பாய்.